हाई फ्रेंड्स वेलकम टू जॉय किचन इनके नम्बर वो रवय वे सूपरान पंजुपोल साफ्टान दोश रेडी पड़ो दोश पार्लो साफ्टा रोम साफ्ट ना टेस्टा इकूल के पिंग वह इटल दोशमा केपा अंतमी नमक नेर अद दोश ऊती मध्यान सापो कुछ वर वरान नम्बर इटली दोश ऊतना आना इत दोस वो रोम साफ्टा नर पिनेंग ना वी सापड़वा इत आना दोश रोम सम्बाद ने टी रेडी पड़ा इतको और वड़ चटनी वजचर पारें दोश एव्वो साफ्टा पाती इतकड़ चटनियो वी साप्टीन सूपर ना अब कार सार चटनियो सापड़ें रोम नल्दे वेकड़ चटन अवल रव वो दोसान पाकल दोश वो नमलोमेफन सापा वेले आफीस वह सापाता कोवटी रईस कुछ कोवना डिफ्रंटा दोसमारी से आरना रोम नल्को फ्रेंड्स उंगेट वांगी सापड़वा टेस्टा ना साफ्टा एव्वो पंजाट रोम सलें वीडियो को पाकल दोसे वो कपल एवल नईसा बउल ना रे ती कल ऊरा वचिकल ती ऊतल ऊरा वे इत नईसा अंत ईर ऊरी ना अलस अब वोचना ना ऊरी इन ना कल वाची इत अब ना ऊरटो और कल मण नर नम्बर ऊरा वो रवे अदार रव एं कपूँ अलक्रीो अद कपुकी रव वे रव इे नम्बर कल मण नर ऊरा वे ती ऊतिकल मुलग के और कप ती ऊतिकल नाम एं कप रव इलामो अंत कपर कप ती ऊतीकें रेमे ना ऊरटो और कल मण नेर ऊरा वचिकल ऊरा वे मिक्स अरेकल रेडे और मूवी कुछ कल मण नेर कल्चिटे नम्बर अरेचिकल इधर चट्नी रेडी पड़ी के इतक ना तुटे सापड़ मारे और चट्नी रेडी पड़ी और फेन वे कुछ आयिल ऊतिकल वेकड़े वरतकल ना ये वरत वेकड़े आना कुछ हीट पड़ा ना फर्स्ट कांज मिगकल और अंजु कांज मिगकें मिगे कुछ वरतकल अभी वरत अड़प कमी पड़ी वरतकल वरतना ना पच वाड़ा वर पटी एल इतकू और अंजु टेबल स्पून वरत वेकड़ा नहीं वरकत वेकड़ा इट ना वरतकें वरत वेकड़े सूमा सूड़ पड़ी के मारे वरत ना कुछ करगप्ल और अंजु चंगम चूंडा पत्के पेसा और नालू सरिया कुछ पुलिटकल और चिना अल्व चिना निकल्व पुल इंपकल मूणु टेबल स्पून तेजा सुरवल अब वदकल वद चटनी सायंकाल वे कड़ा तेजा ना वदा तवय ना तवयल वाला नम्बर चटनिया वोचिकल रे निषं अब वदकल सिम पड़े वदकें इत चटनी वो कुछ कहमा ना वेकड़े वो इनि तनमाना कुछ कहमा ना कार मटो अंदी कुटें ना वदंगी अड़प आफ पड़े ना आर वे फर्स्ट पड़ी पड़े अद ती ऊती अरेचिकल अरे पाकल मिक्सि जार ना आरी तेवन उपटे अरेचरल इंपल ना ऊरी नईस ती ऊतम नम कल वे ना ऊरी अंदर पे मिक्सि जार फर्स्ट अरेचिकल अदक रव अरेचिकल सेतु
இப்போ பாருங்க இந்த அளவுக்கு அரைப்பட்டுச்சு. இப்போ இது கூட ரவையும் போட்டுக்கலாம். ஊற வச்ச ரவையும் போட்டு அந்த தண்ணியோடவே போட்டுடுங்க. நம்ம தண்ணி அளவா தான் ஊத்தி இருக்கோம். இப்போ இது கூட ஒரு 4 டேபிள்ஸ்பூன் தயிர் வச்சிருக்கேன். அதையும் ஊத்திடலாம். ஊத்தி நைஸா அரைச்சுக்கலாம். தேவைப்பட்டா தண்ணி ஊத்திக்கங்க. ரொம்ப தண்ணி ஊத்திக்கிறாதீங்க. தோசைக்கு நம்ம தோசை மாவு பதத்துக்கு வரணும். அதனால் இதை அரைச்சிட்டு தண்ணி லைட்டாக வேணால் தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா இப்படி இதுலேயே சரியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைப்பட்டுச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைப்பட்டணும். இப்போ இதை எடுத்து ஊற்றிடலாம். நல்லா கொஞ்சம் ஜார் அலசியும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கெட்டியாக தானே இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். சாரி, ஆப்பு சோடா. நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த சோடா உப்பு தான் போட்டிருக்கிறேன். போட்டு கொஞ்சம் ஜார் அலசின தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். நல்லா கலந்துக்கலாம். இப்போ சட்னி, தாளிச்சாச்சு, கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு கருகப்பில், ஒரு வரமிளகாய் போட்டு தாளித்து கொட்டியாச்சு. பாருங்கள் மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்துக்கங்க. எனக்கு 1 கப்பு தண்ணி திரும்ப தேவைப்பட்டிருக்கு. நான் 1 கப்பு தண்ணி ஊற்றுறேன். மொத்தமாக 1 கப்பு தண்ணி ஊற்றி, கொஞ்சம் தயிர் போக 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் இந்தளவுக்கு பார்த்து ஊற்றிடுங்க. இந்தளவுக்கு இருந்தால் தான் நம்ம தோசை மாவு எப்படி கலந்துருப்போம் அதே மாதிரி கலந்துக்கங்க. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போ கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்படி லைட்டாக தொடச்சிக்கங்க. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கரண்டி மாவு எடுத்து நல்லா ஊற்றிக்கோங்க. இப்போ மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் வேகட்டும். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இன்னொன்று ஊற்றிக்கலாம். பாருங்கள் நம்ம கொஞ்சம் சோடா போட்டதுனால நல்லா அப்படியே ஓட்ட ஓட்டையாக வரும். தோசை ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம். அடுப்பு மீடியமாக வச்சு 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக தோசை ரெடி ஆயிடுச்சு. 1 கப்பு அவ்வளோ ரவையும் இருந்தால் போதும். இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி செய்யலாம். இப்போ பாருங்கள் தோசை சுட்டாச்சு. இந்த தோசை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா பஞ்சு போல் இருக்கும். 6 நாள் இந்த தோசை பஞ்சு போல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மெது மெதுன்னு இருக்குதுன்னு. ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து இந்த வேர்க்கடலை சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல காரசாரமான வேர்க்கடலை சட்னியும் அவ்வளோ தோசையும் ரெடி. 1 கப்பு அவ்வளோ, 1 கப்பு ரவா இருந்தால் போதும். சட்டுன்னு யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க, மாவு இல்லையா, அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் தோசை ரெடி பண்ணிடலாம். எப்பவும் ஒரே மாதிரி யாராவது வந்தால் நம்ம இட்லி தோசை ஒரே மாதிரி கொடுக்குறக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுபோல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.